குக்கு தமிழர் கல்வி மையம் வழங்கும் கற்பித்தல் செயற்பாடுகள். இன்றைய கற்பித்தல் நிகழ்வில் கலந்து கொள்கிறார் ஆயிரக்கணக்கான மாணக்கர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கும் மட்டக்களப்பு கொழும்பு பிரபல தமிழ் ஆசான் அமல்தாஸ் சஞ்சீவ் அவர்கள். இன்றைய பாடநெறியானது தரம் 10-11 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் தனிப்பாடல்கள் காலமேக புலவர் பாடல். முற்போக்கு தமிழர் கல்வி மையம் வழங்குகின்ற கற்கை நெறிக்கு அன்பார்ந்த மாணவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த கற்கை நெறியிலே புகழேந்தி புலவருடைய பாடலை பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றது காலமேக புலவரின் பாடலாகும். மாணவர்களே, இன்று காலமேக புலவரை முதல் நாம் சற்று அவரை பற்றி பார்ப்போம். காலமேக புலவர் நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த பெரும் புலவர்களிலே ஒருவர். சிறந்த இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். வசைபாட காலமேகம் என அழைக்கப்பட்டவரும் இவர். அதிகமான வசைக்கவிகளை இவர் பாடியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இவருடைய இலக்கியங்களாக திருவானைக்கா உலா சிறந்த இலக்கியமாக கருதப்படுகின்றது. காலமேக புலவர் பல்வேறுபட்ட சிலேடை கவிகளை பாடுவதிலும் சிறந்தவராக திகழ்ந்திருக்கின்றார். அவரால் பாடப்பட்டு எமது சிலபஸுக்குள் உள்ளடங்குகின்ற களியும் பிழை பொருட்டள்ளி எனும் பாடலையே இந்த கற்கை நெறியில் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் காலமேக புலவருடைய பாடல்களாக எமது சிலபஸ்ல இரண்டு பாடல்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று களியும் பிழை பொருட்டள்ளி என்ற பாடலும், ஆடி குடத்தடையும் என்ற பாடலும் இங்கே காணப்படுகின்றது. இந்த கற்கையிலே நாம் களியும் பிழை பொருட்டள்ளி என்ற பாடலை நாம இன்றைய இதில் பார்ப்போம். அந்த வகையில் பாத்தீங்களா, முதலாவது அந்த பாடலின் பாடலை அவன் உங்களுக்கு தந்தா அதனுடைய சந்தி பிரிக்க நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த சந்தி பிரிக்கிற முறையை நான் இப்ப உங்களுக்கு இந்த இதுல எப்படி என்றதை காட்டுவேன். அந்த வகையில் இந்த பாட்டை முதலாவது பாத்தீங்கன்னா, முதல் வரிய பாருங்க. களியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலில் உண்டு, வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு, வன்கவிதை பொழியும் புலவர் மனதே, இடித்து முழங்கி மின்னி ஒளியும் படிக்கு கவிகாலமேகம் புறப்பட்டதே. இந்த பாடலை கீழே சந்தி விரிச்சு நான் அப்படி போட்டிருக்க, நீங்க அதை பார்க்கலாம் எப்படி அதை சந்தி விரிக்கிறேன். சரிதானே மாணவர்களே? அப்ப இப்ப நாம சந்தி விரிச்சு ஒரு தடக்கா வாயிச்சு பார்ப்போம். அந்த வகையில பாருங்க, முதலாவது எப்படி சந்தி விரிக்கிறதா, களியும் பிழை பொருள் தள்ளி நல் நூலாம் கடலில் உண்டு, வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு, வன் கவிதை மொழியும் புலவர் மனதே, இடித்து முழங்கி மின்னி ஒளியும் படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டதே. இவ்வாறு நாம சந்தி விரிச்சு நோக்கலாம். இப்ப இந்த பாடல்ல என்ன விடயம் பேசப்படுகின்றது என்றதை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பாடல்ல கவிகாலமேகம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஏனைய புலவர்களின் பெருமையை சொல்வதன் ஊடாக தன்னுடைய பெருமையை பறைசாற்றுகின்றார். அதாவது என்னன்னு சொன்னா, ஒருமுறை இந்த பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பத்தை கேட்டீங்கன்னா, ஒருமுறை காலமேக புலவரை பார்த்து ஒருவன் கேட்டான், நீ பெரிய புலவனா என்று கேட்கக்குள்ள அவர்கிட்ட ஒரு வித்துவ செருக்கு இருக்கு. தான் எப்படிப்பட்ட புலவன் என்பதை இந்த பாடலினூடாக அவர் காட்டுகின்றார். எப்படி என்றா, முதலாவது அந்த வரியை பாருங்க. களியும் பிழை பொருள் தள்ளி, கழிக்க வேண்டிய பொருட்புலைகளை எல்லாம் கழித்து. தெரியும், ஒரு கவிதை எழுதுவதாக இருந்தா அதுல பொருட்புலை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பொருட்புலைகள் உங்களுக்கு தெரியும், சொற்புலை வரும், சொற்கள்ல பிழை ஏற்படும், எழுத்துக்கள்ல பிழை இருக்கும், பொருள்கள்ல பிழை இருக்கும். அப்ப இதெல்லாம் சரியாக அமைய வேண்டும் ஒரு கவிஞனுக்கு இந்த பிழைகள் இல்லாமல். அப்ப இங்க காலமேக புலவர் என்ன சொல்றாருண்டா, கழிக்கத்தக்க பொருட்புலைகளை எல்லாம் கழித்து, அது மாத்திரமில்ல, கடல் போன்ற நிறைய நூல்களை, கடல் அளவு உள்ள நிறைய நூல்களை அறிவுக்காக கற்று, நீரருவிகள் வழிகின்ற பொதிகை மலையில நிலை கொண்டு,
அங்க வீசுகின்ற தென்றலை துணையாக கொண்டு சிறந்த கவிதைகளை படைக்கின்ற புலவர்கள் மனசிலே இடித்து மின்னி முழங்குதான் என்றா அந்த புலவர்களுடைய அந்த மனமாகிய வானத்தில இடிச்சு மின்னி முழங்கும் படிக்கு இந்த கவிகாலமேகம் புறப்படுகின்றார் என்று சொல்வதனூடாக காலமேகம் தன்னுடைய பெருமையை தான் நிலைநாட்டுகின்றான். மீண்டும் சொல்லுகின்ற பிள்ளைகள், கழிக்கத்தக்க பொருட்பிளைகளை கழித்து கடல் போன்றளவு அறிவுள்ள நூல்களை அறிவுக்காக கற்று நீரருவிகள் வழிகின்ற பொதியை மலையில கால் கொண்டு அங்கு வீசுகின்ற தென்றலை துணையாக கொண்டு வாழ்கின்ற புலவர்கள் மனசில இடிச்சு மின்னி முழங்கும் படிக்கே கவி காலமேகம் கவிபாட புறப்படுகின்றதாம். அதாவது இதை சொல்ல போன அப்படி நைசியா, வானத்தில இடிச்சு மின்னி முழங்கி சென்றா மழை பொழிய போகுது அர்த்தம். அப்படி வானத்தில இடிச்சு மின்னி முழங்குனா மழை பொழிய போகுதுன்னு அர்த்தம். அத மாதிரி ஏனைய புலவர்கள் மனசுல இடிச்சு மின்னி முழங்குதண்டா கவி காலமேகம் கவிமலை பொழிய போகின்றது என்று அர்த்தம். ஆக இந்த பாடல்ல காலமேக புலவர் என்ன சொல்றாருண்டா, ஏனைய புலவர்கள் சிறப்ப சொல்லி அந்த புலவர்களே பயங்கொள்ளும் வண்ணம் பாடல் படிக்கின்றவன் நான் என தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதுதான் இந்த பாடலாக அமைகின்றது. ஆகப்பிள்ளையல் இப்ப இந்த பாட்டை பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல இவ்வாறான கேள்விகளை உருவாக்க முடியும். நான் கடந்த வகுப்புல உங்களுக்கு சொன்ன மாதிரி மூன்று விதமான கேள்விகளை இந்த பாட்டுல இருந்து நாம் எதிர்பார்க்கலாம். முதலாவது குருவினாக்களை கேட்கலாம். கலியும் பிள்ளை பொருள் தள்ளி எனும் பாடலின் ஆசிரியர் யார், அவருடைய இயற்பெயர் என்ன, இப்படி ஒரு விதமான வினா. இரண்டாவது விதமாக கேட்கலாம், இந்த பாடலை போட்டு அதனூடாக வினாக்களை கேட்கலாம். இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த பாட்டில் இருக்கிற பெரிய கேள்விய தொகுத்து ஒரு பெரிய பெரிய கேள்வியாக உங்களுக்கு கேட்கலாம். இப்படி மூன்று வகையான கேள்விகளை அதுல அவன் உங்களுக்கு தருவான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முதல் வினா இரண்டாம் வினா செய்ய தெரியும். பெரிய வினாக்கு தான் நாம இப்பயும் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அந்த வகையில் இதுல பெரிய வினாவா என்ன கேட்கலாம் என்றா, கலியும் புலை பொருட்டள்ளி என்ற பாடலில் கவி காலமேக புலவர் சிறப்பு எவ்வாறு எடுத்து காட்டப்படுகின்றது என்று உங்கள்ட்ட கேட்கலாம். அப்ப நீங்க இதுக்கு எப்படி விடை எழுதுறா, நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒரு பெரிய வினாக்கு எவ்வாறு விடை எழுதுற என்ற சொல்லி தந்திருக்கேன். முதல்ல சின்ன சிறிய ஒரு அறிமுகம், அதன் பிறகு விடயம், அந்த விடயத்திற்கு சான்று, அதன் பிறகு ஒரு முடிவுரை. இவ்வாறுதான் அந்த விடையமைப்பு அமைய வேண்டும். அந்த வகையில இந்த கேள்விக்கு இந்த வினாவுக்குரிய விடைய பார்ப்போம். கேட்ட வினா இதுதான், இப்பாடலில் காலமேக புலவரின் சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகின்றது. அப்ப நாம் எப்படி எழுதலாமண்டா, இப்பாடலில் கவி காலமேக புலவரின் சிறப்பு பின்வருமாறு எடுத்துரைக்கப்படுகின்றது. அந்த வகையில் காலமேக புலவர் தன்னுடைய பெருமையை சொல்வதற்காக ஏனைய புலவர்களின் சிறப்புகளின் ஊடாக அதை எடுத்துரைக்கின்றார். அந்த வகையில் ஏனைய புலவர்களின் சிறப்புகளாக கழிக்கத்தக்க பொருட்புலைகளை கழித்து கடலளவு உள்ள அறிவுள்ள நூல்களை அறிவுக்காக கற்று நீரருவிகள் வழிகின்ற பொதிகை மலையில வாழ்ந்து நல்ல கவிதைகளை படைக்கின்ற புலவர்களே பயங்கொள்ளும் வண்ணம் கவிபாட வல்லமையுடையவர் காலமேகம் என கூறுவதனூடாக கவி காலமேக புலவரின் சிறப்பு எடுத்துக்காட்டப்படுகின்றது என்பதனை பின்வரும் பாடல் வரிகளினூடாக விளக்குகின்றார். அந்த பாருங்க, கலியும் பிழை பொருள் தள்ளி நல் நூலாம் கடலில் உண்டு வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை ஒளியும் புலவர். அப்ப இந்த பாடல் வரிகள் ஏனைய புலவர்கள சிறப்பை காட்டுகின்றது. அப்ப இந்த ஏனைய புலவர்களின் சிறப்பின் ஊடாக தன்னுடைய பெருமையை அவர் காட்டியிருக்கின்றார் என்று சொல்லி போட்டு கீழே அதற்கு ஒரு முடிவுரை. மேற்கண்டவாறு கவி காலமேக புலவர் தன்னுடைய சிறப்பை இப்பாடலில் எடுத்துரைக்கின்றார்.
அப்ப இதுதான் அதுல இருக்கிற பெரிய கேள்வி. இந்த கேள்வியில இப்படியும் உங்கள்கிட்ட கேட்கலாம், வெபினார் இலக்கம் ரெண்டுக்குள்ள போ, எப்படி கேட்கலாம்னா, இப்பாடலில் கவிகாலமேக புலவருடன் போட்டி போடுகின்ற புலவர்கள் எத்தன்மை வாய்ந்தவர்கள் என்று கேட்கலாம். அல்லது கவிகாலமேக புலவருடன் போட்டி போடுகின்ற புலவர்களின் இயல்புகள் என்ன என்று கேட்கலாம். அதற்கும் நாம் அப்படியே எழுதலாம், உடைய அமைப்புல எழுதக்கூடியதா இருக்கும். இப்ப அவங்களோட சிறப்புல சிறப்ப நாம சொல்லலாம், நீங்களே அவங்களை சொல்ற பாருங்க எப்படி என்று, அதுக்குரிய விடைய அப்படியே நாம எழுத முடியும் எப்படின்றத நான் இப்ப சொல்றேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இப்பாடலில் காலமேக புலவருடன் போட்டி போடுகின்ற ஏனைய புலவர்கள சிறப்பியல்பு பின்வருமாறு எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த வகையில் கழிக்கத்தக்க பொருட்புலைகளை கழித்தவர்கள், கடல் போன்றளவு நூல்களை அறிவுக்காக கற்றவர்கள், நீரழிவிகள் வழிகின்ற பொதிகை மலையில் நிலை கொண்டு அங்கே வீசுகின்ற தென்றலை துணையாக கொண்டு வனப்புமிக்க கவிதைகளை பாடுபவர்கள், இது அவ்வளவுதான் அவர்களுடைய சிறப்பு. இந்த சிறப்பை சொல்லி திருப்பி அதுக்கு சான்றை கொடுத்து, நான் மேற்கு சொன்ன வாயாக்கு சான்றை கொடுத்து கடைசியில முடிச்சு விடுறாரு. மேற்கண்டவாறு ஏனைய புலவர்களின் சிறப்பு காட்டப்பட்டுள்ளது. ஆக பாத்தீங்கடா, இந்த தரம் 10-11 தனிப்பாடல்கள்ல இந்த ரெண்டாம் பாடலை நாம இப்ப முடிச்சிருக்கோம். இந்த ரெண்டாம் பாடல் இருக்கிற விஷயங்களை நான் திருப்பி மேலோட்டமாக உங்களுக்கு சொல்ல போறேன். ஆகவே மாணவர்களே, நான் இந்த பாடலை மேலோட்டமாக நான் சொல்லி வரேன் பாருங்க. அப்ப இந்த பாடல் காலமேக புலவர்கள் சிறப்பை சொல்கின்ற பாடல், ஏனைய புலவர்களின் சிறப்புகளை சொல்லி அதனூடாக தன்னுடைய வித்துவத்தை காட்டுகின்ற பாடல். அப்ப மேலோட்டமாக நீங்களும் வீட்டில சொல்லி பார்க்கலாம். அப்படியே கழிக்கத்தக்க பொருட்புலைகளை கழித்து கடல் போன்ற அளவு உள்ள நூல்களை அறிவுக்காக கற்று, நீரருவிகள் வழிகின்ற பொதிகை மலையில வாழ்ந்து அங்க வீசுகின்ற தென்றலை துணையாக கொண்டு அழகிய கவிதைகளை படைக்கின்ற புலவர்கள மனதிலே பயம் ஏற்படும் வண்ணம் கவி பாடுபவன் தான் காலமேக புலவன் என்று இத நீங்க எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் உங்களுக்கு கடந்த இதுல வந்து தனிப்பாடல்ல பங்கப்பலனம் என்ற பாடலை சிறப்பாக சொல்லி தந்திருக்க நினைக்க, இப்ப இந்த கற்கையில உங்களுக்கு கவி காலமேக புலவர் பாடல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இனி வருகின்ற அடுத்த கற்கையில நான் உங்களுக்கு இன்னும் 2 பாடல்கள் இருக்கு தனிப்பாடல்கள், அதை சொல்லி தருவேன். கடந்த கற்கையில நிறைய பேர் கிட்ட வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க, சந்தோஷம். இது இந்த எங்களுடைய முற்போக்கு தமிழர் கல்வி மையத்தினூடாக மாணவர்களுக்கு சென்றடைந்திருக்கின்ற என்பதில் மிக சந்தோஷம் அடைகின்றேன். நம்முடைய இந்த மொழி தமிழ் மொழி, அதுவும் முக்கியமான ஒரு பாடம், இது எல்லா இடங்களிலும் செல்ல வேண்டும், எல்லா மாணவர்களும் பயன்பட வேண்டும். கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் என்றளவு உங்களுடைய சொந்தங்கள் மூலம் உங்களுடைய ஸ்மார்ட் போன் இருந்தா நிச்சயம் நீங்களும் இதை அவங்களுடைய தொடர்படுத்த எல்லாரும் பார்த்து பயன்பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய அவா. மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரியாதவர்களுக்கு இன்னொரு முறை நான் என்னுடைய நம்பரை தாரன், நீங்க என்னுடைய நம்பரை நோட் பண்ணலாம். 0706-0046-95-65. மீண்டும் எனது நம்பர் இங்க பாருங்க, 0706-0046-95-65. அப்ப இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது நார்மலா நீங்க குறுந்தகவல நார்மல் மெசேஜாக நீங்க எனக்கு போடலாம். உங்களுடைய சந்தேகங்களை மீண்டும் நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். இதை ஒரு விளையாட்டு விடயமாக எடுக்காம எல்லா மாணவர்களுக்கும் சென்றடையும் வரைக்கும் இதை பகிருங்கள் என கூறி இன்னொரு கற்கையில நான் தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம்.